ஹலோ மை டியர் வியூவர்ஸ், நம்மளுக்கு வந்து ராக்கெட் லான்ச்சிங் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் லான்ச்சிங்கில் வந்து அந்த ராக்கெட்டில் வச்சு சேட்டலைட் வந்து ஸ்பேஸுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதேமாரி போனால் இந்த மார்ஸ் ரோவர், மூன் ரோவர் அந்த மாதிரி அதை சென்ட் பண்ணுவாங்க. அதேமாரி போனாங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனோட பார்ட்ஸை வச்சு ஸ்பேஸுக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க. இப்படி நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்புகிற ராக்கெட், சேட்டலைட், ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய சர்வீஸ் டைம் வந்து முடிஞ்ச பிறகு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் இது வரைக்குமே வந்து ஸ்பேஸுக்கு 5038 ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட 6000 சேட்டலைட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்பேஸுக்கு வந்து கொண்டு போயிருக்கோம். அதோட நம்ம ஸ்பேஸ்லேயே வச்சு 11 ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. அந்த மீதி இருக்கிற 10 ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு என்னாச்சு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதுக்கு முன்னாடி 10 ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இருந்தது. அதோடைய பேர்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்யாட் 1, ஸ்கைலேப், சல்யாட் 3, 4, 5, 6, 7, மேர், டியாங்காங் 1, 2, 10 ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இருந்தது. சரி, இப்போ அந்த 10 ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, அண்டர் வாட்டரில் இருக்குது. அதனால தான் தமிழ்நிலையில் வந்து அண்டர் வாட்டர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு வந்து போட்டிருந்தேன். சரி, இப்போ அதெல்லாம் வந்து அண்டர் வாட்டரில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர் வாட்டரில் ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இல்லை, அது வந்து ஃபுல்லாகவே வந்து வீணாக போச்சு. அதனால தான் வந்து அதை நேராக ஸ்பேஸ்லேருந்தே வந்து கிராஷ் லேண்டிங் வந்து பண்ணிட்டாங்க. கிராஷ் லேண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்லேருந்து நேராகவே அந்த பொருள் வந்து பூமிக்குள்ளே வந்து உள வச்சுருது. சின்ன பொருளாக இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து தரையை தோட்டத்துக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாக அந்த காத்தோர காற்றா வந்து இந்த ஏர் ஃப்ரிக்ஷனில் ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் ஆகிட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து காத்தோர காற்றா வந்து சாமலை போயிடும். பட் கொஞ்சம் பெரிய படம், அதாவது இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால வந்து நேராகவே வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து கிராஷ் லேண்டிங் வந்து பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கிராஷ் லேண்டிங் பண்ணுற ராக்கெட், சேட்டலைட், ஸ்பேஸ் ஸ்டேஷன் எதுவும் வந்தாலும் ஒரே இடத்துல தான் வந்து விழும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் பசிபிக் ஓஷனில் மக்கள் யாருமே அதிகமாக போகாத இடம் வந்து ஒன்று இருக்குது. அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டோட ஈஸ்ட் சைடில் நிமோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் வந்து இருக்குது. அந்த நிமோ பாயிண்டில் தான் ஸ்பேஸ் கிராஃப்ட் சிமெண்ட்ரி ஆர் ஸ்பேஸ்ஷிப் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் வந்து இருக்குது. தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஸ்பேஸ்ஷிப்களின் சுடுகாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த இடத்துல தான் வந்து பழைய ஸ்பேஸ் ஸ்டேஷனு, கார்கோ ஸ்பேஸ் கிராஃப்ட்டு, ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்னு எல்லா பொருளுமே வந்து இந்த இடத்துல தான் வந்து ஓடும். சரி, கார்கோ ஸ்பேஸ் கிராஃப்ட்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். கார்கோ ஸ்பேஸ் கிராஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தேவையான பொருள்லாம் வந்து ஒரு ராக்கெட்டில் வச்சு ஒரு பாரல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இதில் வச்சு தேவையான பொருளாம் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி அதெல்லாம் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ராக்கெட்டில் வச்சு சென்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கார்கோ ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பேஸில் இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நம்ம சைஸில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தோடு தான் வந்து கம்பேர் பண்ணோம். ஏன்னா அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நம்ம நைட் நேரத்தை வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனை நம்ம வெறும் கண்ணாலே வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு ஷாக் தர விஷயம் என்ன அப்படின்னா, நாசா வந்து இப்போ இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை 2024 கைவிட்டலாம், அதையும் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப் சிமெண்ட்ரிக்குள்ளே தள்ளி விட்டுலாம், கிராஷ் லேண்டிங் பண்ணலாம் அப்படின்ற முடிவோடு வந்து இருக்காங்க. இப்போ வந்து ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே கண்டு வந்து போயிடுச்சு. அந்த நிமோ பாயிண்ட் அப்படின்னு சொல்ல போகிற அந்த இடம் வந்து ரொம்பவே வந்து சேஃபான இடம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த சுற்றி 1500 கிலோமீட்டருக்கு எந்த லேண்டுமே வந்து கிடையாது. அதேமாரி நம்ம போனோம் அப்படின்னா, இன்னும் 1500 கிலோமீட்டருக்கு மேலே கொஞ்சம் தூரம் தாண்டி போனால் தான் ஒரு 4-5 தீவுக்கு வந்து சுற்றி வந்து இருக்குது. அதனால் வந்து அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ்ஷிப் சிமெண்ட்ரி வச்சுக்கிறதுனால சுற்றி யாருக்குமே வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இதெல்லாம் முடிஞ்சுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னு ஷேர் பண்ணுங்கள்.